1980களில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அவங்க பண்ண குற்றத்துக்காக 1.5 லட்சம் வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்கறதா உலக வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறோட தன்மையை பொறுத்து அவனுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்றது இருக்கும். இப்போ ஒரு மனிதன் சராசரியா 60-70 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழ்றான். ஆனா இங்க உலகத்துல பல கைதிகளுக்கு 1000 ஆரம்பிச்சு லட்சக்கணக்கான வருடங்கள் சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. தண்டனை முறைகள் இந்தியாவில் வழக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் வெளிநாடுகளில் இப்போ வரைக்கும் வழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா 1980களில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அவங்க பண்ண குற்றத்துக்காக 1,41,78 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இத்தனை வருடங்கள் அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அந்த பெண்மணி என்ன குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாமோய் திப்பியாசு 1940 நவம்பர் 27 தாய்லாந்து நாட்டில் பிறந்தவங்க தான் இந்த சாமோய் திப்பியாசோ அப்படின்ற ஒரு பெண்மணி. இவங்களுக்கு 20 இருக்கும்போது, அதாவது 1960 பெட்ரோலிய ஆணையத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் இவங்களுக்கு வேலை கிடைக்குது. அங்கே சேர்ந்து இவங்களும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வருடத்திலேயே 1960களிலேயே திப்பியாசோவுக்கு இன்னொரு யோசனையும் வருது. அதாவது என்னன்னா, மே சாமோய் ஃபண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாமோய் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது இது எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா, சேமிப்பு திட்டத்தை தொடர்பு படுத்திய ஒரு நிறுவனம் தான் இது. இந்த நிறுவனத்தை இந்தியாவில் சிட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போது சிட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். பல நூற்றாண்டுகளாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சமூகத்தால் ஒரு நிதி கருவியாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கிறது தான் இந்த சிட் ஃபண்ட் அப்படின்றது. அதாவது சேமிப்பு, கடன் வாங்குறது, இது ரெண்டுலையுமே ஒரு நிதி கருவியாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கிறது தான் இந்த சிட் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு திட்ட நிறுவனத்தை தான் திப்பியாசோ உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல முறையில் இப்படி ஒரு சேமிப்பு திட்டத்தை நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்றது திப்பியாசோவுக்கு ஐடியாவே கிடையாது. சேமிப்பு திட்டம் அப்படின்ற பேரில் மக்களை ஏமாற்றி அவங்கள அவங்களோட நிறுவனத்தில் முதலீடு பண்ண வச்சு மோசடி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் திப்பியாசோ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தையே உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் திப்பியாசோ மே சாமோய் ஃபண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு திப்பியாசோ முதல் விஷயமாக என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ராயல் தாய் விமானத்தில் இவங்களுடைய உறவினர்களும் நெருங்கிய நண்பர்களும் இருந்திருக்காங்க. அவங்கள பயன்படுத்தி திப்பியாசோ அவங்க உருவாக்கின நிறுவனத்தை சட்டப்பூர்வமாக போலியாக காமிச்சிருந்திருக்காங்க. இதுதான் திப்பியாசோ அவங்க உருவாக்கின நிறுவனத்துக்காக பண்ண முதல் விஷயம். ரெண்டாவது விஷயமாக என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, திப்பியாசோவுக்கு தாய்லாந்து நாடு தான் முதல் டார்கெட்டே. அதனால் தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் இராணுவ உயர் அடுக்குநரை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட வற்புறுத்தி திப்பியாசோ அவங்க உருவாக்கின நிறுவனத்தில் அவங்க எல்லாரையுமே முதலீடு பண்ண வச்சுருந்துருக்காங்க. இதுதான் திப்பியாசோ அவங்க நிறுவனத்துக்காக பண்ண ரெண்டாவது வேலை. இப்படி இந்த ரெண்டு விஷயத்தையுமே முதல்ல பண்ணதுக்கப்புறம் தான் திப்பியாசோ அவங்க உருவாக்கின நிறுவனத்தையே ரன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதாவது எங்களுடைய கம்பெனியில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த முக்கியமானவர்கள் எல்லாருமே முதலீடு பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக காமிச்சு தான் மற்ற மக்கள் எல்லாரையுமே இவங்களோட நிறுவனத்தில் முதலீடு பண்ண வச்சுருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திப்பியாசோ அவங்க உருவாக்கின அந்த நிறுவனத்தை சட்டப்பூர்வமாக இருக்கிற மாதிரி போலியாக உருவாக்கி வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த எல்லா ஆவணங்கள்லையும் அரசாங்கத்தோட பெயர் இருந்திருக்கு. இதை நம்பியுமே பல்லாயிரக்கணக்கானோர் இவங்களுடைய நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி தாய்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே திப்பியாசோட நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட கேரளாவைச் சேர்ந்த பல பேருமே இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு திப்பியாசோட இந்த நிறுவனத்தில்
அதிகமான முதலீடு வந்து சேர்ந்திருந்திருக்கு. இப்படி வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ண முதலீட்டாளர்கள் லாபம் வராததுனால திப்யாசோ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க, ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்போ எல்லாமே திப்யாசோ அந்த முதலீட்டாளர்கள் கிட்ட உங்களுக்கான லாபம் சீக்கிரமே வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது இப்படியே போக கடைசியாக 1980 அரசாங்கம் இது சார்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வெளியிடுறாங்க. அதாவது திப்யாசோ இந்த நிறுவனத்தை உருவாக்குனது 1960. அதிலிருந்து 20 வருஷம் கழிச்சு 1980 தான் ஒரு விஷயத்தை அரசாங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா திப்யாசோ இப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் மக்களை முதலீடு பண்ண வச்சு ஏகப்பட்ட பணத்தை மோசடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திப்யாசோ அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களை வச்சு, அதாவது ராயல் தாய் விமானத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களை வச்சு இவங்க உருவாக்குன அந்த நிறுவனத்தை சட்டப்பூர்வமாக போலியாக காமிச்சிருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அரசாங்கம் கண்டுபிடிச்சி மக்களோட பார்வையில் வச்சிருந்திருக்காங்க. இப்படி திப்யாசோ உலகம் முழுக்க 16,000 பேரை ஏமாற்றி 16.5 பில்லியன் பணத்தை மோசடி பண்ணியிருக்காங்க, அதாவது திருடியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கப்புறம் திப்யாசோவை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திப்யாசோவால் நடத்தப்பட்டு வந்த அந்த நிறுவனமுமே வந்து மூடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திப்யாசோவோட அந்த வழக்கு பற்றின விசாரணைகள் நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்தது. இந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருந்தாரு, என்ன தீர்ப்பை கொடுத்திருந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 20 வருடங்களாக உலகத்தில் 16,000 பேரை ஏமாற்றி அவங்க கிட்டே இருந்து 16.5 பில்லியன் பணத்தை மோசடி பண்ணி திருடின குற்றத்துக்காக திப்யாசோவுக்கு 1,41,078 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தண்டனை வழங்கினதுக்கு அப்புறம் திப்யாசோவுமே வந்துட்டு சிறையில் அடைச்சிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த சைடு, அதாவது தாய்லாந்து நாட்டில், அப்போ புதுதாக ஒரு சட்டத்தை வந்துட்டு ஏற்றினாங்க. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, மோசடி சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒருத்தருக்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரைக்கும் தான் சிறை தண்டனை வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய சட்டத்தை அமல்படுத்தினாங்க. இதனால் திப்யாசோவுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனைகள் குறைக்கப்பட்டு அதிகபட்சமான 20 ஆண்டுகளில் வெறும் 8 ஆண்டுகள் மட்டும்தான் திப்யாசோவுக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. திப்யாசோ வெறும் 8 ஆண்டுகள் மட்டும்தான் சிறையில் இருந்தாங்க. இருந்தாலுமே இப்போ வரைக்கும் உலகத்திலேயே நீண்ட சிறை தண்டனை பெற்ற ஒரு கைதியாக திப்யாசோவை தான் சொல்லப்பட்டு வந்துட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் 2012 நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொலராடோவில் அரோரா திரையரங்கில் தி டார்க் நைட் ரைசஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டப்போ அந்த திரையரங்குக்குள்ளே இருக்கிறவங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அப்படி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் அந்த திரையரங்கில் இருந்த 12 பேர் வரைக்கும் பரிதாபமாக அதே இடத்துலையே உயிரிழந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 70 பேர் வரைக்கும் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. இப்படி அவங்க மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தி இந்த தாக்குதலில் ஈடுபட்டது யார் அப்படின்னு பார்த்தா, ஜேம்ஸ் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு 27 வயசு பையன்தான். அதன் பிறகு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அதை பற்றின வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்டுச்சு. அந்த வழக்கு விசாரணையில் அந்த குற்றவாளி சார்பாக ஆஜராயிருந்த வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார். என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தில், இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 27 வயசு பையன் மனநிலை ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்திருக்கான், அதனால தான் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்கு, அதனால அவனுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை தான் வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி அந்த வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருந்தார். அதன் பேர்லேயே அந்த பையனுக்கும் தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குறிப்பிட்ட குற்றவாளி மூலமாக 12 பேருடைய உயிர் போனதுனால அந்த குற்றவாளிக்கு 12 ஆயுள் தண்டனை தண்டனையாக வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயுள் தண்டனையை தவிர 3,318 வருடங்களும் சிறை தண்டனையாக வழங்கப்பட்டு அந்த பையனை சிறையில் அடைச்சாங்க.